வணக்கம், கடல் பயணத்தில் நான் உங்கள் விஜய். இந்த கடல் பயணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செக்கல் பாடு நம்ம பிடித்த மீன்களும், அது இல்லாமல் விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய மீன்கள், அதில் ரொம்ப சுவை உள்ள மீன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம செக்கல் பாடு வந்து வலை கிளப்பியிருக்கோம். அதாவது செக்கல் பாடு என்னென்னா, ஒரு 4 மணி 4:30 மணி சாயந்தரம் நேரம் போட்டு ஒரு 7 மணி 7:30 மணி இது மாதிரி வலை எடுப்போம். அதுதான் நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா செக்கல் பாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மீன் பிடிக்க வலை போட்டு எடுத்துருக்கோம். அது என்னென்னு தெரியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 மாதமாக பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் யாருக்குமே தொழில் சுத்தமாகவே இல்லை. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா மீன்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. அது இல்லாமல் இப்போ சமீபமாக அந்த மழைக்காலங்களில் அதிக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே, நல்ல தண்ணி எல்லாமே கடலில் போய் கலந்துட்டதுனால அந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா கடற்கரை ஓர பகுதியில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% வரைக்குமே வந்து நல்ல தண்ணி அந்த கலந்து வர்ற அந்த இதில் தான் இருக்குது. அதனால் மீன்களே சுத்தமாகவே கிடைக்கிறதே கிடையாது. அது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போன முறை ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்ம பாண்டிச்சேரிக்கு போயிட்டு திரும்ப வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் போயிட்டோம். அங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. நிறைய இடங்களில் வந்து சுத்தமாகவே வந்து மீன்களே கிடைக்கல, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அது இல்லாமல் மீனோட விலை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்தளவுக்கு விலையும் இல்லை. எப்போதும் பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும், மீன் விலை கம்மியாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா மீன்களே கிடைக்காது, அந்த நேரங்களில் மீனோட விலை அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன்களே அதிகமாக கிடைக்க மாட்டேது, இருந்தாலும் விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. தொடர்ந்து மழை வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிக நாள் தொழிலுக்கு யாரும் போக முடியறதில்லை. அதனால் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் அதிகமாக வர்றதில்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை மீன்களுக்கு விலையே இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா கைப்பாறுன்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி உள்ள மீன். சராசரியாக இந்த மீன்லாம் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபா அந்த அளவுக்கு இருக்கும் 1 கிலோ. ஏன்னா இந்த மீன்களே ஓரளவுக்கு நம்ம ஒரு கூடைக்கு கிடச்சிட்டாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் மற்ற மீன்களில் இருந்ததுன்னா அப்படி ஓரளவுக்கு நமக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான மீன்கள் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு பெரும்பாலுமே எல்லா படகுகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரே மீன் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த முளியன்னு சொல்லக்கூடிய மீன். நம்ம பகுதியில் அது வந்து புளிச்சக்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் பகுதியில் பார்த்திங்கன்னா அது முளியன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மீன்கள் தான் ஓரளவுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதுவும் வந்து போதுமான அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் கிடைக்கிது. இது சராசரி விலையாக பார்த்திங்கன்னா அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 2000-2500 வரைக்கும் ஒரு கூடையோட விலை போகும் இந்த மீன். ஆனால் இப்போதைக்கு எப்படி விலை போகுது பார்த்திங்கன்னா, ஒரு கூடை வந்து 1500 இந்த மாதிரி தான் விலை போய்கிட்டு இருக்குது. ஏன்னா மீன் மற்றவையான கலப்பு மீன்கள் இருந்தால் அதை மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் வர்ற மீன்கள் எல்லாமே விலை இருக்கும். மற்ற கலப்பு மீன்கள் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரே மீனாக இருக்கும்போது அதோடய விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகும். உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும், ஏன்னா மற்ற வகையான மீன்கள் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம இதே அளவுக்கு மற்ற வகை கலப்பு மீன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா மீன்களையும் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 ரூபாய் அளவுக்கு இதில் இருக்கும். ஏன்னா ஒரே மீன்களாக இதில் இருக்கிறதுனால அதுவும் வந்து எல்லா படகுகளுக்குமே இந்த மீன் தான் கிடைக்கிற பட்சத்தில் வந்து இதோடய விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் இப்போது நம்ம கடலுக்கு போகிற தொடர்ந்து போகிற படகு கூட இப்போ சரியாக போகிறதில்ல. ஏன்னா வந்து தொழில் ரொம்ப ரொம்ப மோசமாகவும் நஷ்டமாகவும் இல்லாமல் பாதியில் திரும்ப திரும்ப வர்றதுனால ஓரளவுக்கு சமாளித்து போகிறவங்க மட்டும்தான் கடலுக்கு போகிறாங்க. அதிகபட்ச பேர் வந்து கடலுக்கு இப்போ யாரும் போகிறதே இல்லை. கிட்டத்தட்ட சரியாக சொல்லணும் அப்படின்னா குறைஞ்சது இப்போ ஒரு 1.5-2 மாதமாக வந்து கடலுக்கு சுத்தமாகவே போகாத போட்டுங்கள்லாம் கூட இருக்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம செலவு பண்ணிட்டு போகிறதுக்கு நமக்கு கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் கடலுக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு மீன்கள் வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால தான் பெரும்பாலும் படகுகள் வந்து கடலுக்கு போகிறதே இல்லை. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விலையை ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய மீன். இது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து முழுக்க முழுக்க வந்து மத்தி மீன் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது போலவே இருக்கக்கூடிய மீன் இது வந்து சாலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப கொழுப்புத்தன்மை வந்து அதிகம் இருக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப வந்து ஆயில் மீன் சொல்லுவாங்களே அது மாதிரி உள்ள மீன் தான் இது சாலைன்னு சொல்லக்கூடிய மீன். இது வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் முள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இதில் இருக்கும். மத்தி மீன் அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதிக பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா இது ரொம்ப கொழுப்பு உள்ள மீன் அப்படிங்கிறதுனால இது அதிக பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அது இல்லாமல் இந்த சாலைன்னு சொல்லக்கூடிய இந்த மீன்கள் வந்து கிடைச்சிது அப்படின்னா இது நமக்கு எந்த அளவுக்கு நம்ம தரமாக ஐஸ் போட்டு வச்சுருந்தாலும் இது வந்து முழுமையாக வந்து நமக்கு கரைக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரே நாளில் வீணாக போகக்கூடிய மீன் இது இந்த மீன் தான்.
எப்படின்னா இது ஐஸு எவ்வளோ தூரம் வச்சுருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் எண்ணெய் தன்மை வந்து அப்படி பார்த்திங்கன்னா அந்த ஐஸோட அப்படியே பரகி அந்த மீனே வந்து வீணாக போகிற அளவுக்கு ஆகிடும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எண்ணெய் உள்ள எண்ணெய் வந்து இதில் அதிகமாக இருக்கும். இந்த மீனில் நம்ம வந்து குழம்புக்கோ வறுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணெயை தான் வந்து இதை சேர்த்துக்கணும். இந்த மீன் இப்போ வறுக்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அந்த கல்லில் வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும், அந்தளவுக்கு இருந்தாலே போதும். இது பார்த்திங்கன்னா அந்த கறிப்பேத்தேன்னு சொல்லக்கூடிய மீன், இது வந்து விலை இது ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும். எதையும் இல்லாமல் ஒரு கிலோ ரெண்டு கிலோ சைஸுக்கு கூட இது கிடைக்கும். ஏன்னா இந்த கறிப்பேத்தன் எதுக்கு சொல்கிறேன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புறத்துலேயும் சரி உள்ளேயும் சரி முள்ளே கிடையாது, முழுக்க முழுக்க கறி மட்டும்தான் இருக்கும். இது தலையிலேருந்து அந்த கழுத்து பகுதியில் பலூன் மாதிரி இருக்கும், அதோட வெட்டிடுங்க அப்படின்னா வெட்டிட்டு தோலை உரிச்சிட்டோன்னா முழுக்க முழுக்க இது பார்க்குறது கோழி கால் லெக் பீஸ் எப்படி வெட்டி வச்சுருப்பாங்க அது போலவே இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வறுத்து தான் மேக்ஸிமம் இது வந்து சாப்பிடணும். குழம்புக்கு வந்து அந்தளவுக்கு யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சிஸ்ட் பை மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மீன். விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனுக்கு வந்து செதில்கள் எதுவுமே கிடையாது. இதை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் முதுகு பக்கத்துலேருந்து அந்த நான் சொன்ன மாதிரி வெட்டிட்டீங்க அப்படின்னா அந்த தோலை வந்து நம்ம அப்படியே உரிச்சி எடுத்துடலாம். உரிச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம சிக்கன் லெக் பீஸ் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன்ல வச்சுங்க. அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். முந்தைய சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஆஃபில் இருந்தது அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் ஆன்ல வச்சுங்க. நன்றி, வணக்கம்.